ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் அஸ்லாம் அலைக்கும் டு ஆல் த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மந்த்தை, ஸோ கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணணும். ஸோ நானும் வந்து கொஞ்சம் ரமதானுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு உங்களுக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ரமதானுக்கு முன்னாடியே கொஞ்சம் பல்காக கொஞ்சம் எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம், ஸோ தட் ஈஸியாக இருக்கும் ரம்ஜான் டைத்தில். அப்படின்றதுனால ரம்ஜான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய தொழுகெல்லாம் வந்து நேரம் வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து தொழுக நேரமே நைட்டெல்லாம் ரொம்ப அதிக நேரம் நிற்போம் தொழுகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் சகர் சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ நைட் வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆகும் தூங்குறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா ஸோ கிச்சனில் இருக்கிற நேரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். போன வருஷம் நான் போட்டிருந்த இந்த ப்ரீ ரமடான் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப இது மாதிரிலாம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. வருஷத்தில் ஒரு தடவை, அதுவும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போகுங்க, தூங்கிறதுக்கே நேரம் இருக்காது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் வந்து நமக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால் செய்யறதுக்கே நமக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டி வந்து நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து பல்காக அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நிறைய உரி அரைச்சி வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைனா பூண்டு வாங்கிடுவேங்க. சின்ன சின்ன பூண்டுனா உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை லைட்டாக அந்த கொஞ்சம் நம்ம அந்த பெஸ்டில் வச்சு கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டோன்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். ஸோ இதை வந்து நான் அரைச்சிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன், சம அளவில் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு, கால் கப்பு அளவு தண்ணி. ஸோ இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் ரம்ஜான் டைத்தில் டெய்லி ஆல்மோஸ்ட் நான்வெஜ் செய்வோம். நான்வெஜ் இல்லைன்னா சகர் சாப்பாடு இறங்கவே இறங்காது. ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்துடும். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த ஒரு ட்ரே தான், அதில் ஃப்ரீஸ் ஆகி முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிப்பேன். நிறைய பொருள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றதுனால இந்த வாட்டி நான் எதுவும் டப்பா மாதிரி ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. அப்படின்னா இடம் அடைக்கும், ஃப்ரீசரில் வந்து வைக்க முடியாது. அதனால் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஜிப்லாக் பேக்கே வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டேன். காய வச்சு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி, அப்புறம் தேங்காய் பால், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கிட்ட வந்து எல்லாமே பெரிய சைஸ் ஜிப்லாக் பேக் வச்சுருக்கேன். எல்லா இன்னும் என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக ஜிப்லாக் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி. இது வந்து நாங்கள் எப்பவுமே நோன்பு திறக்கிற நேரத்தில், இஃப்தார் நேரத்தில் வந்து இந்த கொத்தமல்லி சட்னி எனக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. இல்லைன்னா எங்களுக்கு வந்து கஞ்சி அது எதுவுமே இறங்காது. ஸோ அதை வந்து நான் போன வாட்டி இதை செஞ்சுருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லைன்னா இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கிடைக்காது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும், நிறைய கிடைக்காது. நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது. பட் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா இது வந்து அப்படியே அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குங்க, கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது வந்து நான் வெங்காயம் வந்து எனக்கு இந்த மாதிரி கலர் வந்துருச்சு, இல்லைன்னா பச்சை கலர் தான் இருக்கும். இதோட அமௌண்ட் எவ்வளோ நான் போட்டேன் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ இது வந்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். மீதி கொஞ்சம் சட்னி இருக்குது, அது ஃப்ரீஸ் ஆகி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் மூணு ஐட்டம் செய்ய போகிறேங்க, சிக்கன் சமோசா, அதுக்கப்புறம் சிக்கன் வச்சு கறி ஸ்ப்ரிங் ரோல், அப்புறம் ஒரு ஆப்கான் ரெசிபி பொலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியாக உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாபா கறி மசாலா சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ரோல் வந்து நான் கறி பஃப் ஸ்டைலில் செய்ய போகிறேன், ஆனால் நம்ம நார்மல் அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வச்சு செய்ய போகிறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து இது நல்லா பெசரிட்டு இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும்.
இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்க உங்களுக்கு இந்த கறி மசாலா கிடைக்கும். இல்லாதவங்க வந்து நார்மலாக ஏதாவது கறி மசாலா மீட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்கான் பொலனிக்கு வந்து நான் ஒரு 3 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். கொஞ்சம் நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாவை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10-5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இதை வந்து கொஞ்சம் நல்லா அது வந்து ரைஸ் ஆகணும், ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால நம்ம நான் மாவெல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா அது வந்து ரைஸ் ஆகணும். ஸோ ஒரு 1/2 ஹவர் வச்சோன்னா அது நல்லா ரைஸ் ஆகி வரும். அப்புறம் ஒரு 4 வகை வந்து சர்பத் செய்ய போகிறேங்க. ஸோ அதுக்கு வந்து ஜூஸ் போடுறதுக்கு பசங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய வாங்கியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் செய்கிறோம் நாங்களும் செய்கிறோம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. சரி பசங்களும் ஒரு என்கேஜ்டாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு செஞ்சிட்ருக்காங்க. முதல்ல சிக்கன் சமோசாக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா மிக்சியில் மின்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கூட 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டிருப்பேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டுக்கலாம். இல்லை எவ்வளோ இன்க்ரீடியன்ட் அமௌண்ட் எவ்வளோ போட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆனோன்னா 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். அது ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். ஸோ நோம்பு டயத்தில் இந்த பேக்கெட் வந்து நான் 1 கிலோ வாங்கி வச்சுட்டேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு. இது வந்து ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 இஞ்சி பூண்டு கியூப் போட்டுக்கிட்டேன். அது வந்து 1 கியூப் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்குங்க. அப்புறமா வந்து ஜீரக பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி மின்ஸ் பண்ண சிக்கன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த மசாலா வந்து ஆறட்டும், ஆறின பிறகு சமோசாவில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நான் வந்து அடுத்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நார்மலாக இது அந்த கறி பஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கு பஃப்புக்கு வந்து நம்மளாக வந்து மைதா வச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து சோம்பேறித்தனங்க எல்லாத்தையும் பண்ண முடியல, அதனால் நான் அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லேயே வந்து செஞ்சிடுறேன் இன்றைக்கி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த 1 கியூப் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரீஸ் பண்ணதை போட்டிருக்கேன். இதில் வந்து மெயினாக வந்து இந்த பாபா கறி மசாலா தாங்க டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் போட்டால் போதும், வெங்காயம் வந்து ப்ரௌனாலாம் வதங்க தேவையில்லை. இந்த கறி மசாலா தான் போடணும், மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அந்த மாதிரி போடக்கூடாது, கறி மசாலா தான் டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி ஊற வச்சு அந்த சிக்கன் வந்து போடலைனாலும் அது ஆப்ஷனல் தான், போடலைனாலும் நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து 4 பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சிடக்கூடாது, 1-2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். கறி மசாலா நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நான் அந்த ஆப்கான் பொலனி அந்த ரெசிபிக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் வேக வச்சு அதை நல்லா வந்து ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயத்தால், வெங்காயத்தால் எவ்வளோ இருந்தாலும் போடலாங்க, வெங்காயத்தால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இன்னும் கூட இருந்ததுன்னா போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வேறு எதுவும் வேக வைக்க வேண்டாம், தாளிக்க வேண்டாம், வேறு எதுவும் பண்ண வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மசிச்சா போதும். இங்கே வந்து சர்பத்துக்கு வந்து 1 வாட்டர்மெலன் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 கிலோ அளவுக்கு ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். 10 ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10 லெமன் வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வாட்டர்மெலன் வந்து தர்பீஸ் வந்து 1/2 பழம் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 லிட்டர் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன்.
ஸோ இது வந்து எல்லாத்தையும் அரைச்சி கொடுக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாத்தையே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த சர்பத்துக்கு வந்து ஆரஞ்சும் லெமனுக்கும் சர்பத் ரெடி பண்ணிக்க போகிறேன். 2 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இது வந்து ரொம்ப நமக்கு இந்த கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 1/2 கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வந்து இந்த சிரப் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதில் ஜூஸ் கலந்துக்கலாம். இங்கே வந்து சமோசா அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கெல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை ரோல் பண்ணிகிட்ருக்கோம். என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக முழிச்சிட்டு இருந்துட்டு நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. எங்கள் அம்மா கூட சின்னதில் இந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஹெல்ப்புமே வாங்க மாட்டாங்க. எதுவுமே நான் செய்கிறேன்னு சொன்னால் கூட எனக்கு செய்வே விட மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலே இவ்வளோ வந்து அவள் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் வாண்டடாக நான் சிலதெல்லாம் பண்ண சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக 1 டைம் 2 டைம் சொல்லி கொடுத்தேன், அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவள் இருந்ததுனால எனக்கு இன்னும் வந்து சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சதுங்க. ஸோ பொண்ணு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பிளஸ்டு. இந்த குக்கிங்லலாம் வந்து நிறைய நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்கள செய்ய சொல்லலாம். அவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா நானும் வந்து சின்ன வயசில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் கேட்பேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து அவ்வளோவா எனக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேலையுமே என்னை செய்ய விட மாட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன வேலை கூட எனக்கு தெரியாது. லைக் வந்து பால் பாக்கெட் கட் பண்ணி ஊற்றுறது இதெல்லாம் கூட வந்து எங்கள் அம்மா என்னை செய்ய சொன்னதே கிடையாது. ஸோ கொஞ்சம் நான் காலேஜ் முடித்து கொஞ்ச நாளில் தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால இவளுக்கு வந்து இப்போவே ஓரளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் எனக்கு பண்ண சொல்லுவேன். அவளும் வந்து பண்ணுவாள், ஓரளவுக்கு கற்றுக்குறா. ஸோ பசங்களை இந்த மாதிரி செய்ய சொல்கிறதும் நல்லது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களால அதை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு இதில் கலந்துட்டேன், நல்லா கலந்து விட்டுட்டால் போதும். இன்னொன்று இதில் லெமன் இது கலந்துக்கிறேன். இதை வந்து இப்போ ஒரு நல்ல வந்து ஒரு பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலை விட நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறது நல்லது. நல்ல ட்ரையாக இருக்குது, ஏதாவது ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு திக்கு ஸ்குவாஷ் மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு வேணுன்ற போது இதை கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் இதில் ஐஸ் கியூப் போட்டு தண்ணி கலந்து குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ என்னோட அந்த 2 ஸ்குவாஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சர்பத் வந்து நான் செய்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலனும் அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரியும். ஸ்ட்ராபெரி வந்து 1/2 கிலோ ஸ்ட்ராபெரியை வந்து இது எதுக்குமே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஆரஞ்சு லெமனு எதுக்குமே வந்து தண்ணி ஊற்றாமலே நீங்கள் வந்து அரைச்சிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜூஸுக்குமே வந்து 2 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் மெலன் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/2 பழம் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு பழம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வந்தது, அதனால் பாதி ஜூஸை வந்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து நல்லா இந்த மாதிரி திக்காகிடுச்சு. இதை விட திக்கான ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ அந்த பூரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு 1/2 லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஆற விட்டுருங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஸ்குவாஷும் வந்து ரெடி. இப்போ வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சுண்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க. ஒரு 20-30 நிமிஷம் ஆச்சு எனக்கு. வாட்டர் மெலன் ஸ்குவாஷ்க்கு வந்து அங்கே வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் இங்கே பராட்டா வந்து இது ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி போன வருஷம் போட்டதில் கூட பராட்டா வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போன வருஷம் நான் போட்ட வீடியோவும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம பராட்டா மாதிரியே தான், ஆனால் வந்து ஈஸ்ட் எல்லாம் போடுறதுனால நான் டைப்பில் நல்லா வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருது. இது வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இந்த மாவு வந்து நல்லா வந்து எனக்கு ரைஸ் ஆகி வரத்துக்கு. அதுக்கப்புறமாவும் அந்த மாவு எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை வந்து இதை வந்து உருட்டி வச்சுக்கணும். இதை வந்து உடனே தேய்க்க முடியாது. இது ஒரு 10 நிமிஷம் வந்து இதை ரெஸ்ட் பண்ணட்டும். அப்போ தான் வந்து இதை நல்லா இலைக்கு தேய்க்க முடியும். வாட்டர்மெலன் ஜூஸ் நல்லா வந்து திக்காகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி ஆற விட்டுடலாம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி அப்புறம் வாட்டர் மெலன் ஸ்குவாஷ்க்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அது ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து அந்த சின்ன சின்ன பால்ஸை வந்து நம்ம பராட்டா மாதிரியே நல்லா வந்து தேய்ச்சிட்டு
இந்த ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சிட வேண்டியதுதான். உள்ளே வச்சு தேய்க்கிற வேலைலாம் இல்லை. பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா அலுமினியம் ஃபாயில், பிளாஸ்டிக் ஷீட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியது தான். பார்ச்மெண்ட் பேப்பர் அலுமினியம் ஃபாயில்லாம் நம்ம வந்து கட் பண்ணுவோம் அந்த சைஸுக்கு. அதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் வந்து இந்த ரெடிமேட் ஃப்ரோசன் பராட்டா வந்து வாங்குவேங்க. நோம்பு டைம் வந்தாலே இது மாதிரி இதை வாங்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பராட்டா வந்து ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஷீட்டையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை வாங்குவேன். இல்லைன்னா இதை வந்து அவ்வளோவா வாங்குறது இல்லைங்க. ஸோ எப்பயாவது வாங்குவேன் அதை. அதை வாங்கிட்டு அந்த ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதையே வந்து நான் ரீயூஸ் பண்ணிப்பேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பராட்டா சப்பாத்தி எல்லாமே கூட செய்வேங்க. இப்போதைக்கு இதை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் நோம்பு பாதியில் வந்துட்டு பராட்டா இல்லைன்னா சப்பாத்தி அதெல்லாம் கூட செஞ்சு வச்சுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டின்னருக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ போய் பண்ணிகிட்ருக்காமல் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோமா அதை வந்து குக் பண்ணோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு பெரிய ஜிப்லாக் பேக்கில் எல்லாத்தையும் அழகாக அடுக்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ எப்போ வேணுமோ எடுத்து நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சமோசா ஸ்ப்ரிங் ரோல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ரீசரில் தனியாகவே இதே மாதிரி ட்ரேலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ இப்போ இந்த இதுவும் நல்லா ஆறிடுச்சுங்க. வாட்டர் மெலன் ஸ்குவாஷும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்குவாஷும் இதையும் வந்து ஒரு ட்ரையான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும். பட் எப்படியும் சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஸோ எனக்கு இந்த மின்ட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் வெங்காயம் போடல, எனக்கு கிடைக்கல, அதனால் வேறு வெங்காயம் போட்டேன். ஸோ அது வந்து இந்த கலரில் ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரெடிமேட் தேங்காய் பால் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவும் கெமிக்கல்லாம் போடாததை பார்த்து வாங்கியிருக்கேன். நீங்கள் ரெடிமேட் தேங்காய் பால் இல்லைனாலும் நார்மல், நான் லாஸ்ட் டைம் தான் காட்டியிருப்பேன், நார்மல் தேங்காய் பாலையே வந்துட்டு நம்ம தேங்காவையே வந்து அரைச்சி பால் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். பால் எடுக்காமல் அரைச்சி கூட இதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாவே இருக்குங்க. ஸோ நிறைய குழம்பு ஐட்டம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இஞ்சி பூண்டும் தேங்காய் பாலும் தான், தேங்காய் தான் அதிகமாக தேவைப்படும் எங்களோட சமையலில். ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு நல்ல 1 மாதத்துக்கு வரும், ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சர்பத் வந்து நான் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஐஸ் கியூப் போட்டு தண்ணி கலந்து நீங்கள் குடிக்க வேண்டியதுதான். இனிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலந்துட்டு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த சர்பத்தையும் வந்து இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா அப்பப்போ வேணும்போது இதை வந்து கலந்து குடிச்சிக்கலாம். ஃப்ரூட் ஜூஸ் டெய்லி அடிக்க தேவையில்லை. இப்போ வேறு அடிக்கடி கடைக்கெல்லாம் போக முடியறதில்ல, வாரத்துக்கு 1 டைம் அப்படி தான் போகிறோம். வாட்டர் மெலன்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கே இருக்கிறதில்ல, கெட்டுடுது அதுக்குள்ளே. இதில் லெமன் ஜூஸில் வந்து நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட இப்போ நன்னாரி சர்பத் இல்லை, ஏன்னா முஸ்தஃபாலாம் போக முடியல, முஸ்தஃபாலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த வாட்டர் மெலன் சர்பத்தில் வந்து 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ லெமனும் இல்லை, நன்னாரி சர்பத்தும் இல்லை, அதனால் நான் இருக்கிறத வச்சு காட்டியிருக்கேன். அப்புறம் இந்த பராட்டாவும் வந்து ஒன்று வந்து உங்களுக்காக நான் வந்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நல்லாவே வந்து ஃப்ளஃபியாக வந்தது, இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, நான் என்ன பண்ணி வச்சுக்க போகிறேனோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், நீ உங்களுக்குமே வந்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.